இன்றைக்கிப்போ அம்மா உங்களுக்கு சர்ம நிறத்தை அதிகரிக்க மற்றும் முகத்தில் உள்ள கருமையை போக்க நேச்சுரல் ஆவாரம்பூ ரோஸ் பவுடர் செஞ்சு காட்டுறேன்ப்பா. இது ஒரு வயசு குழந்தையிலிருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம்ப்பா. இதை தொடர்ச்சியாக யூஸ் பண்ணும்போது முகம் தங்கம் போல் ஜொலிக்கும்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நிறைய பேர் ஆஃபீஸ் போகிறீங்க, அம்மா என்னால் செய்ய முடியலன்றீங்க, அதனால அம்மாவுக்கு வேணும்னா நம்பர் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. ரோஸ் வாங்கியிருக்கேன், பன்னீர் ரோஸ். இது வந்து அவ்வளவு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஒரு நல்ல ஒரு மனம் தரக்கூடியது, நல்ல ஒரு வாசனையான பூ. இது வந்து கீழே வந்து நல்ல ஒரு ஒயிட் கலர் துணி விரிச்சிருக்கேன், நல்லா சுத்தமான ஒயிட் கலர் துணி விரிச்சிருக்கேன். இந்த ரோஸ் பூவை வந்து நம்ம இதை ஃபுல்லாக இதழ பூரா இதில் போட்டுக்கிடுவோம். ரோஸோடைய இதழ் ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டோம்ப்பா. இது வந்து ஆவாரம் பூ. இது பாருங்க எவ்வளோ அழகாக, எவ்வளோ பச பசே நல்ல பூ, எப்படி எல்லோ கலரில் அருமையாக இருக்குது. இது வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு அப்படியே மரத்துலேருந்து நேராக டைரெக்டாக வந்து பிடிக்கிட்டு வந்தது. அதனால் இந்த ஆவாரம் பூவில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அது வந்து அதாவது இது வந்து தங்கத்துக்கு, இந்த ஆவாரம் பூ வந்து தங்கத்துக்கு அவ்வளோ சமமானதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. நல்லா ஒயிட்டான துணியை விரிச்சுக்கிடணும், நல்லா சுத்தமான துணியை விரிச்சுட்டு இதில் வந்து நம்ம இந்த ஆவாரம் பூவை மட்டும் நம்ம இந்த துணியில் போட்டுக்கொடுவோம். ஆவாரம் பூவை மட்டும் எல்லாத்தையும் நம்ம இதை எடுத்துக்கொடுவோம். இப்போ ஆவாரம் பூவை நல்லா பூவை ஃபுல்லாக எடுத்தாச்சு. அதோடைய இலைகள் வந்து அது நமக்கு இந்த இதுக்கு தேவையில்லை. அந்த இலையை வந்துப்பா நம்ம வந்து குளியல் பொடியில் நம்ம சேர்த்துக்கலாம். வெறும் பூவை மட்டும் எடுத்தாச்சு, ஆவாரம் பூவை மட்டும் எடுத்தாச்சு. ஆவாரம் பூவுடைய இலைகளை மட்டும் நம்ம வந்து கீழே போடக்கூடாது. இதை நம்ம வந்து ரூபுவோடைய டெம்பரேச்சரில் காய வச்சு நம்ம வந்து குளியல் பொடியில் இதை சேர்த்துக்கலாம். வெயிலில் வந்து ரொம்ப அதிகமாக வேக்குருளும். அப்போ இந்த குளியல் பொட்டியில் சேர்க்கும் போது நான் அது பூரா அந்த வேக்குரு தேமல் இதெல்லாம் நல்லா நமக்கு தவிர்க்கப்படும். இப்போ வந்து ஆவாரம் பூவை ஃபுல்லாக எடுத்துருக்கோம். இந்த பக்கத்தில் வந்து நம்ம ரோஸ் பன்னீர் ரோஸுடைய இதழ் பூரா எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம ரூம்புடைய டெம்பரேச்சரில் இதை நல்லா நம்ம காய வைக்கணும். ஒரு ரெண்டு நாள் இருந்துச்சுன்னா நல்லா காஞ்சிரும். காஞ்ச பிறகு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ரோஸையும் ஆவாரம் பூவையும் நல்லா ஒரு ஒயிட் துணியில் தனித்தனியாக அம்மா வந்து காய வச்சுருந்தேன். இது வந்து ரூம்புடைய டெம்பரேச்சரில் காய வச்சுருந்தோம். இப்போ ரெண்டையும் அம்மா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா காய வச்சாச்சு, நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு பாருக்கு அப்படின்னு. நல்லா இது வந்து பீட்ரூட், ஒரு பீட்ரூட், ஒரு மீடியமான ஒரு பீட்ரூட் எடுத்திருந்தேன். இதையும் அம்மா வந்து நல்லா துருவி நல்லா உங்களுக்கு நல்லா வந்து காய வச்சு எடுத்திருக்கேன். நல்லா இதுவுமே நல்லா காஞ்சிருச்சு. ரோஸ் காயமே தான் இதையும் அம்மா வந்து நல்லா வந்து இந்த பீட்ரூட்டை துருவி நம்ம வச்சிட்டோம்னா அப்படியே நல்லா ஒரு மூணு நாளைக்கு வச்சிட்டோம்னா நல்லா காஞ்சிரும். இது துருவினவுடைய பீட்ரூட் காஞ்சிருக்கு. இருக்கும் இந்த மிக்சி ஜாரில் வந்து இந்த பீட்ரூட்டோடைய துருகளை போட்டுக்கொடுவோம். காஞ்சவுடைய பீட்ரூட்டோடைய துருகளை போட்டுக்கொடுவோம். இப்போ நம்ம காஞ்ச ஆவாரம் பூவும் ரோஸும் நம்ம காய வச்சுருந்தோம், அதையும் இதில் போட்டுக்கொடுவோம். இப்போ இதை மூடி போட்டுக்கொடுவோம். மிக்சி ஜாரில் உருவிட்டு தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா காஞ்சு இருக்கணும் மிக்சி. அப்போ தான் உங்களுக்கு நம்ம வந்து இந்த பூவை வந்து அடிக்க முடியும். இதை உங்களுக்கு பொடியாக்கி கொண்டு வரேன். இது வந்து சந்தன பவுடர்ப்பா. இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே கிடைக்கிறது. அம்மா வந்து இதை வந்து நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். இப்போ நல்லா உங்களுக்கு வந்து ஆவாரம் பூ, ரோஸு, பீட்ரூட் இது மூணையும் நல்லா திருச்சாச்சு, பொடி ஆயிடுச்சு, நல்லா பொடி ஆயிடுச்சு. இப்போ சந்தன பவுடர் எடுத்துருக்கோம்லப்பா. இதையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். நல்லா இது வந்து கடலை மாவு. நம்மளுக்கு வந்து எப்போவுமே நம்ம கடலை மாவு நம்ம போட்டு குளித்தோம்னா நல்லா அழுக்கு போகும், நல்ல ஒரு க்ளோவும் கிடைக்கும். அதனால் கடலை மாவு இருந்தாலும் சரி, இல்லை பாசி பருப்பு மாவு இருந்தாலும் சரி, ரெண்டில் ஒன்று நம்ம எடுத்துக்கிடணும். இப்போ அந்த கடலை மாவும் இதில் போட்டுக்கிடுவோம். ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை எல்லாத்தையும் ஒரு சுற்றி சுற்றி கொண்டு வரேன். இப்போ கடலை மாவும் சந்தன பவுடரையும் போட்டு அடித்தாச்சு. இந்த இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஜல்லடையில் போட்டுக்கிடுவோம். இதை வந்து லைட்டாக சளிச்சுக்கிடுவோம். இதை வந்து நம்ம சளிச்சாச்சு. அவ்வளோதான்ப்பா, ட்ரை நேச்சுரல் ஃபேஸ் வாஷ் பவுடர் ரெடி ஆயிருச்சு. சூப்பராக இருக்குது. இப்போ நான் ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன், சுத்தமான பாட்டில் எடுத்திருக்கேன். எந்த ஒரு விட்டும் தண்ணி இருக்கக்கூடாது. இதை எடுத்து நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம்.
ஸ்டோர் பண்ணியாச்சு. இதில் ஒரு சுத்தமான ஸ்பூனை போட்டு நம்ம இதை வந்து மூடி போட்டு வச்சுக்கிறணும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு போட்டில் போட்டு வச்சுக்கிட்டோம்னாக்க நம்மளுக்கு வந்து வெளியே வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. இதை வெளியே வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஒரு 2 ஸ்பூனுக்கு நம்ம போட்டுக்கிடுவோம். தை இருந்தாலும் ஓகே, இல்லை பால் இருந்தாலும் ஓகே. அது மாதிரி இதில் ஊற்றி நல்லா குழப்பிடணும். குழப்பிட்டு நம்ம ஃபேஸில் பேக் ஃபேஸில் வந்து நல்லா பேக் மாதிரி போட்டுக்கிடணும். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுட்டு நம்ம வந்து ஃபேஸை கழுவிட்டோம்னா அவ்வளோ க்ளோவாக இருக்கும், நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம சின்ன பிள்ளைகளுக்குமே, நம்ம சின்ன பிள்ளைகள்னால் ஒரு வயசுலேருந்து பிள்ளைய குளிக்க போகும்போது நம்ம இதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா ஃபேஸில் கையில் காலில் எல்லாம் நம்ம போட்டு விட்டோம்னாக்க ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாகவும் இருக்கும், நல்லா ஷைனிங்கும் கொடுக்கும். நான் வந்து தண்ணி ஊற்றி தான் செய்கிறேன். நார்மலாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். சின்ன பிள்ளைகளுக்கெலாம் இப்படி நம்ம போட்டு குளிக்க வைக்கும்போது நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு நறுமணம் கொடுக்கும் உடம்பில். இந்த மாதிரி தண்ணி ஊற்றியோ பால் ஊற்றியோ தயிர் ஊற்றி இந்த மாதிரி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொஞ்சம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டா தான் அதில் உள்ள ஃப்ளேவர் பூரா நம்மளுக்கு நல்லா இறங்கிடும். இப்போ நம்ம வந்து 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சாச்சுப்பா. இப்போ அம்மா வந்து கையில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். இது மாதிரி நம்ம ஃபேஸ்க்கு நல்லா போட்டுக்கொடுக்கோம். ஃபேஸு கழுத்து இதெல்லாம் போடும்போது நல்லா நம்மளுக்கு ஷைனிங் கொடுக்கும். கழுத்து கை அம்மா வந்து கையில் நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, கழுத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. வந்து வாஷ் பண்ணிட்டுருக்கோம். நல்லா நம்ம இப்படி தேய்ச்சி கழுவுமே தான் நல்லா நம்மளுக்கு நம்ம ஸ்கின்னில் உள்ள அழுக்கும் நல்லா கலரும். அம்மா வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இந்ததுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். இது பெரியவங்களேருந்து சிறியவங்க வர எல்லாருமே போடலாம்ப்பா. சின்ன பிள்ளைகளுக்கும் நம்ம குளிக்க வைக்காம தான் இந்த மாதிரி போட்டு குளிக்க வச்சோம்னா பிள்ளைய வந்து நல்லா ஷைனிங்காகவும் நல்லா க்ளோ கொடுக்கும். இப்போ இந்த பவுடர்ப்பா நம்ம வந்து ஃபேஸு பேக்காகவும் போட்டுக்கலாம், ஃபேஸ் வாஷாகவும் போட்டுக்கலாம். உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.